பிள்ளை வளர்ப்பில் பெரும் பங்கு வகிப்பது தந்தையா தாயா என்ற இந்த பட்டிமன்றத்தில் தாயினுடைய பெருமையை பேசுவதற்கு வாங்கம்மா சோபனா அவர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்ப நாடன் கண்ட தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, உன்னை வணங்குகிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றால் என்றும் என்னை காக்கின்றால். தாயில்லாமல் நான் இல்லை, நம்மை என்றும் பேணி காப்பவள் தாய்தான். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசின பொன் சங்கர் சொன்னாரு, பையன் லேட்டா வந்தா அடிச்சு திருத்துவாராம், இல்லனா பச்சை புள்ள சவத்த புள்ளைய கூட்டிட்டு வந்துருவானா. ஏன் கருத்த புள்ள வராதா? பையெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமா தாங்க வர்றாங்க, இந்த அப்பாக்கள் தான் தினமும் லேட்டா வர்றாங்க. கேட்டா ஆபீஸ்ல மீட்டிங்கு ஆடிட்டிங்கு அப்படின்னு வாயை திறந்தாலே போய் தான். பையன் சவத்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தா பரவாயில்ல நடுவர் அவர்களே, லேட்டா வர்ற அப்பா சவத்த பிள்ளைய கூட்டிட்டு வராம இருக்கணும். உங்க கவலை உங்களுக்கு. அப்புறம் சொன்னாரு, அம்மானா அன்பு அப்பானா அறிவு. ஏன் அம்மாக்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அதானே எனக்கே கஷ்டமா இருக்குமா. அன்போடு சேர்த்து அறிவையும் ஊட்டுபவள் தாய் மட்டும்தான். இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு அறிவை ஊட்டக்கூடிய ஆசிரியர்களில் 80% மேல தாயுள்ளம் கொண்ட பெண்கள் தான் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து எல்லாருமே பெண்களா தான் இருந்தாங்க. ஆமா நடுவர் அவர்களே, அதெல்லாம் சொல்லுங்க, அவங்கதான் அறிவை வளர்க்கறாங்க. ஆமா தமிழை வளர்க்கறாங்க. பொண்ணு சமைச்சு தந்ததை பார்த்து அப்பா கண்ணீர்ல, அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சான், வெந்நீர் வந்தது. அது ஆனந்த கண்ணீர் இல்லை நடுவர் அவர்களே, நாளைக்கு வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ள இந்த சாப்பாடா சாப்பிட்டு எவ்வளவு கஷ்டப்படுவானோ அப்படின்னு வர்ற கண்ணீர் அது. ஏமா அம்மா தானே சமையல் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அவங்க பொண்ணு தப்பா செய்யறத அம்மா சரி பண்ணி சொல்லி கொடுப்பாங்க நடுவர் அவர்களே. சரி நீங்க சமாளிக்கிறீங்கன்னு தெரியும். இல்ல அம்மா வந்து பொண்ணையும் பொண்ணுக்கும் பாப்பாங்க, வீட்டுக்கு வரப்போற மாப்பிள்ளைக்கும் பார்த்து நல்லபடியா சமையல் சொல்லி கொடுத்துருவாங்க. இல்ல நல்லபடியா பொண்ணு செய்யற தவிர திருத்தி சொல்லி கொடுப்பாங்க. சரி சரி. நடுவர் அவர்களே, நமக்கு செஸ் பிளேயர் பிரஜானந்தா நம்ம எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டிலேருந்து வந்து உலக அளவில் புகழ் பெற்றிருக்கிறார். ஒரு தடவை இன்டர்வியூவில் அவரை கேட்குறாங்க, உங்கள் வெற்றிக்கு யார் முக்கிய காரணம்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் அம்மா என் கூட இருந்தால் போதுங்க, அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, நான் கேமில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார். என்னுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்னு வந்து சொன்னார். அந்த சிங்க பெண்ணுக்காக நம்மெல்லாம் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அது உண்மைங்க, அவங்க சொல்றது சரி. நாகலட்சுமி அம்மா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறது யாரு? அன்னை தமிழ் மன்றம். ஏன் அவங்க தந்தை தமிழ் மன்றம்னு பேர் வைக்க கூடாது? அடுத்து ஏதாவது தொடங்கினா வைப்பாங்க. தந்தை தமிழ் அப்படின்னு ரைமிங்கா வந்திருக்கும்ல, அந்த தமிழை கூட குழந்தையா அன்னை வளர்க்கறதுனாலதான் பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழ் இன்னும் செழிப்பா வளர்ந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அன்னை தமிழ் மன்றமும் மகளிர் அணியின் சக்தியோடு பலாயிரம் நிகழ்ச்சிகளை நமக்காக தந்து கொண்டே இருப்பார்கள். அதுல நீங்களும் பேசுவீங்க. ஐயா அம்மா இருந்த வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் ஒன்னா இருந்தாங்க. அம்மா என்னைக்கு போனாங்களோ அன்னைக்கே எல்லா குழந்தைங்களும் தெரிச்சு சதறிட்டாங்க. குழந்தைங்கெல்லாம் ஒன்னா இருந்தாதானே குடும்பம் நல்லா இருக்கும். இது ஏதோ சின்னம்மா பேசுற மாதிரியே இருக்கு. வெளிநாட்டில் இங்குள்ள அப்பாக்கள்
கஷ்டப்படுறாங்க, உண்மைதாங்க கஷ்டப்படுறாங்க. இவங்கள மாதிரியே அம்மாக்களும் அங்கே தனியாக தான் வாழ்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண் தனியாக வாழ்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. அவங்க எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு குழந்தைங்களை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி கொண்டு வர்றாங்க. நடுவரவர்களே, வாழ்க்கையில் தியாகம் செய்பவர்கள் தந்தையாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் தாய் மட்டும்தான். ஐயா, இங்கே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் நடத்துவாங்க. சரி, அந்த பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு வர்றது பார்த்தீங்கன்னா அம்மாக்கள் தான் வருவாங்க. பெரும்பாலும் அம்மாக்கள் தான் வராங்க. அது வெள்ளிக்கிழமை தாங்க வைப்பாங்க மோஸ்ட்லி. அதனால அப்படியே தப்பி தவறி அப்பாக்கள் வந்தாலும் அம்மாக்கள் தான் டீச்சர் கிட்ட பேசுவாங்க. அப்பா டீச்சரை பார்க்க மட்டும்தான் வருவாருங்க ஐயா. அப்படி அவர் வந்தாருன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்களே. அப்படியே அப்பாக்கள் டீச்சர் கிட்ட பேசிட்டாலும் அந்த அப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பா பையனை பார்த்து கேட்பாரு, இதுக்காக அம்சா அப்பா இனிமே வீட்டுக்கு ரவாதா, அப்பா என் மூஞ்சியில லிக்காதா அப்பா அப்படிம்பாரு. இவ்வளவு நேரம் நல்லதனமா பேசுங்க. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இனிமே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வைக்கக்கூடாது, மதர்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கே வச்சிடலாம். நீங்கள் இனிமேல் பள்ளிக்கூடம் தொடங்கி வைங்க. எதிரணியில் இருக்கிறாரே ராமராஜ், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைய முழு நேரம் பார்த்துக்கிறது அவங்க ஒய்ஃப் அகிதா தான். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, அன்னைக்காச்சும் பிள்ளைய அவர் பார்த்துக்குவாருன்னு பார்த்தா இது வாலிப வயசு அப்படின்னு வாலிபால தூக்கிட்டு விளையாட போயிடுறாரு நடுவர் அவர்களே. இவர் வாலிப வயசு? ஆமா, வாலிபால் பிளேயர் தான். கேளுங்க, எனக்கு வாலிபால் தான் வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. வாலிபால் விளையாடுறாள்லாம் வாலிப வயசா? அப்படிதான் அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, வாலிபால் வயசு. நடுவர் அவர்களே, ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறான்னா ஒருத்தி வீட்டுல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குழந்தையையும் பார்த்துக்கிறதுனால தான் அவனால் ஆஃபீஸில் நிம்மதியாக வேலை செய்ய முடியுது. அவன் சம்பாதிக்கும் ஒரு ரூபாயிலும் 50 பைசா அந்த பெண்ணினுடைய உழைப்பு மறைபொருளா இருக்கு. வேலைக்கு போகாத அம்மாவுக்கும் அலுவலகம் உண்டு, அதன் பெயர் சமையலறை. அதில் சம்பளம் குழந்தைகளின் ஆரோக்கியம் மட்டுமே. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பெண் வேலைக்கே போனாலும் டைரக்டரா உட்கார வேண்டிய பொண்ணு ஜூனியரா உட்கார்ந்திருக்கா. குழந்தைங்களுக்காக வீட்டுக்கு சீக்கிரமா வர்றா. பையன் 10th, பொண்ணு 12th அப்படின்னா வேலையை விடுறா. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவு போடுறா. ஹாஃப் ஏலி குவார்டேலி எக்ஸாமுக்கு லீவு போடுறது யாருங்க? அம்மாக்கள் தானே. நடுவர் அவர்களே, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பது அப்பாவாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகளையே சொத்தாக நினைப்பவள் அம்மா மட்டும்தான். அப்பா வீட்டில் எப்பவுமே சர்வாதிகாரி மாதிரி தான் நடந்துக்குவாரு. சர்வாதிகாரமெல்லாம் இனிமே எடுபடாதுங்க. குழந்தைகளை அன்பா ஒன்னா அரவணைச்சிட்டு போனாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அடுத்து பேச வர போற நம்ம ராமராஜ் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாரு, நம்பிடாதீங்க. ஏன், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா? ஆமா ஆமா ஆமா, நடுவர்களே சரியா சொன்னீங்க. தலைப்புக்கு சம்பந்தமே இல்லாம பேசுவாரு, நம்பிடாதீங்க. அடிச்சு கூட பேசுவாரு, அப்பையும் நம்பிடாதீங்க. யாரம்மா அவர் பேசுறது? நம்பிடாதீங்கன்னு சொல்ல வந்தேன் நடுவர் அவர்களே. சரி சரி, இறுதியாக ஒரு கவிதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பாடிட்டீங்க, கவிதையும் சொல்லிருங்க. அன்னை என்பவள் இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள். பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசிமரப்பா. இளவட்டம் ஆன பின்பும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வரை உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா, பிஞ்சு விரல் நகம் படிப்பா, பிள்ளையச்சி சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையால் மெல்ல மெல்லதான் கீறிடுவா. உன்னையும் என்னையும் படைச்சது இங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா அது தாய் தானடா என்று கூறி எல்லையை காக்க வேண்டுமென்றால் அது தந்தையாக இருக்கலாம், ஆனால் பிள்ளையை காக்க வேண்டும் என்றால் அது தாயால் மட்டுமே முடியும் என்று கூறி குழந்தைகளை பேணுவதில்
தந்தையை விட தாய் தான் சிறந்தவள் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.